இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் வந்து நம்ம ராகினி அர்ஜுனுடைய கல்யாணம் முடிஞ்சு அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைமில் கரெக்டாக அர்ஜுனுடைய பிளான்லாம் எல்லாமே வெளியே வருது. என்னென்னா, அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவோட இறப்புக்கும் அவங்க அக்காவோட இறப்புக்கும் காரணமே கோதையும் நடேசனும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த பக்கம் கோதையும் நடேசனும் நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும்போது தான் வந்துட்டு சரஸ்வதிக்கு ரொம்பவே வந்து டவுட்டாகவே இருக்குது. இவங்க வந்து வந்ததுலேருந்தே ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கே, வந்து வந்த அன்னைக்கே வந்து விளக்கு அணைஞ்சிச்சு, அப்புறம் வந்து கற்பூரம் அணைஞ்சிச்சு, இப்போ வந்துட்டு துளசி செடியும் வந்துட்டு இந்த மாதிரி வாடி போச்சு, இது குடும்பத்துக்கு நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி சரஸ்வதி கொஞ்சம் வந்து சந்தேகப்படுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மற்றவங்க சந்தேகப்பட முடியாத அளவுக்கு அர்ஜுன் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லவங்களாக வந்துட்டு நடித்து வாழ்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கோதையம்மா மனசில் இடம் பிடிச்சி வீட்டோட மாப்பிள்ளையாக கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலே சொல்ல வச்சு இருக்கவும் வச்சுட்டாங்க. அவங்க குடும்பத்தையும் 10 நாள் இருங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்குற மாதிரியும் செட்டப் பண்ணிட்டாரு. இதுக்கடையில் ஆதி சந்திரகலா எல்லாரும் வந்துட்டு நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்னாலும் அவங்களுக்குள்ளே வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான் வந்துட்டு வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட எபிசோட்ஸோடைய ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.